அடுத்து செவன்த் சம் பாருங்கள், செவன்டீன்த்து சிக்ஸ்டீன்த் சம் பாருங்கள். என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஹண்ட்ரடு, என் ஆஃப் ஏ ஃபோர் எக்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இதுக்கெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், இந்த ஃபார்முலா என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ், என் ஆஃப் பி ஈக்குவல் டு சிக்ஸ் எக்ஸ், என் ஆஃப் சி ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ், என் ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு இருபது, என் ஆஃப் பி வெட்டு சி ஈக்குவல் டு பதினஞ்சு, என் ஆஃப் ஏ வெட்டு சி ஈக்குவல் டு இருபத்தஞ்சு, மற்றும் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் பார்த்தீங்கன்னா எக்ஸின் மதிப்பு காண்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி, என் ஆஃப் சி மைனஸ் ஏ வெட்டு பி மைனஸ் பி வெட்டு சி மைனஸ் ஏ வெட்டு சி ப்ளஸ் ஏ வெட்டு பி வெட்டு சி. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூஷன் பண்ணுங்கள், சப்ஸ்டிடியூஷன் பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டீன் எக்ஸ்னு வந்துடும். நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா என்னாகும், இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டீன் வந்துடும். ஓகேங்களா, மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் ஃபிஃப்டி மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸ்டியில் டென் போயிடுச்சுன்னா ஃபிஃப்டி, அடுத்து மைனஸ் ஃபிஃப்டி இந்த சைடு கொண்டு வந்துருங்க, அப்போ என்ன ஃபிஃப்டீன் எக்ஸ், ஒன் ஃபிஃப்டி ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் எக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஃபிஃப்டி டோட் பை ஃபிஃப்டீன், எக்ஸ் ஈக்குவல் டு டென் அப்படின்னு வந்துடும். அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷனு நமக்கு, டென் இதுதான் கரெக்டான ஆன்சரு. டென் அடுத்தது ஏ பி சி என்பது எப்படியான மூன்று கணங்கள், ஏ மைனஸ் பி வெட்டு பி மைனஸ் சிக்கு சமமானது. அப்போ இதில் எதுக்கு சமம், ஏ மட்டுமா பி மட்டுமா சி மட்டுமா? ஏ மைனஸ் பி வெட்டு பி மைனஸ் சி அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், ஏ மைனஸ் பி வெட்டு பி, ஏ மைனஸ் பி வெட்டு பி மைனஸ் சி, ஏ மைனஸ் பின்னா இது மட்டும் தான் வரும். ஓகேங்களா, அதே மாதிரி பி மைனஸ் சினா இது மட்டும் தான் வரும். இது ரெண்டுக்கு சமமானது ஏவும் கிடையாது பியும் கிடையாது சியும் கிடையாது. ஓகேவா, எதுவுமே சம்பவம் இல்லை. அதனால் அது வந்து இதுக்கு என்ன ஆன்சரு, எம்டி கணம். இதுக்கு வந்து என்ன ஆன்சரு, எம்டி கணம் தான் கரெக்ட். எம்டி செட்டுங்கிறது தான் கரெக்டாக ஆப்ஷன். நாலாவது ஆப்ஷன் அடுத்தது ஜே என்பது மூன்று பக்கங்கள் கொண்ட உருவங்கள் கணம், ஜே என்பது மூன்று பக்கங்களை கொண்ட உருவங்கள் கணம், கே என்பது ஏதேனும் இரண்டு பக்கங்கள் சமமாக உள்ளவர்கள் கணம் உருவங்களின் கணம், எல் என்பது ஒரு கோணம் செங்கோணமாக உள்ள உருவங்கள் கணம் எனில் ஜே வெட்டு கே வெட்டு எல் என்பது. நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இரு சமபக்க முக்கோணமா, சமபக்க முக்கோணங்களா, இரு சமப செங்கோண முக்கோணமா, செங்கோண முக்கோணங்கள் கணமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு ஜே என்பது மூன்று பக்கங்களுடையதுன்னா முக்கோணம், ஜேங்கிறது முக்கோணம், கேங்கிறது இருசமப்ப முக்கோணம் அல்லது இருசமப்ப செங்கோண முக்கோணம், எல் என்பது என்ன சொல்லுவோன்னா செங்கோண முக்கோணம் அல்லது கமா இருசம பக்க செங்கோண முக்கோணம். ஃபஸ்ட்டு ஜேக்கு முக்கோணம்னு சொல்லலாம், கொடுத்த கண்டிஷனுக்கு கேக்கு இருசம பக்க முக்கோணம்னு சொல்லலாம் அல்லது இருசம பக்க செங்கோண முக்கோணம்னு சொல்லலாம், எல்லுக்கு செங்கோண முக்கோணம் அல்லது இருசம பக்க செங்கோண முக்கோணம். மூணுக்கும் பொதுவானது அப்படின்னா முக்கோணத்துலேயும் நம்ம என்ன சொல்லலாம், இருசம பக்க முக்கோணம்னு சொல்லலாம். அப்போ இதில் மூணுலேயுமே இருசம பக்க முக்கோணம் இருக்கா? ஓகேங்களா, இருசம பக்க செங்கோண முக்கோணம் இருக்கும், இதுலேயும் முக்கோணத்துலேயும் இருசம பக்க செங்கோண முக்கோணம் இருக்கலாம். அதனால் வந்து மூணாவது இருசம பக்க செங்கோண முக்கோணம் தான் மூணுக்கு பொதுவான கணம், இருசம பக்க செங்கோண முக்கோணம் அதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது கொடுக்கப்பட்ட வெண்படத்துலேருந்து நிழலிட்ட பகுதி, இந்த ஏரியா தான் நிழலிட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ நிழலிட்ட பகுதி அப்படின்னா நமக்கு என்ன வரும், இதில் கரெக்டான ஆப்ஷன் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ இஜெட்டில் இது வந்து இஜெட்டிலேருந்து எதை கழிக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் வெட்டு ஒய், எக்ஸ் வெட்டு ஒய்யை கழிக்கிறாங்க, இதுதான் எக்ஸ் வெட்டு ஒய். இதை கழிச்சிட்டா இஜெட்லேருந்து இஜெட் மைனஸ் எக்ஸ் வெட்டு ஒய் இருக்கா, இஜெட் மைனஸ் எக்ஸ் வெட்டு ஒய் இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் கரெக்டான ஆப்ஷன், இஜெட் மைனஸ் எக்ஸ் வெட்டு ஒய் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது ஒரு நகரில் 40% மக்கள் ஒரு வகை பழத்தை மட்டும், 35% மக்கள் இரண்டு வகை பழங்களை மட்டும், 20% மக்கள் மூன்று வகை பழங்களையும் விரும்புகிறார்கள் எனில் மேற்கண்ட மூன்று வகை பழங்களையும் விரும்பாதவர்கள் சதவீதம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறேன். ஒரு நகரில் 100% மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள், 40 ப்ளஸ் 60, 60 கூட்டல் 35னா 95, மொத்தம் 100% எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 95 மைனஸ் பண்ணுங்கள், ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 5% இருக்காது. அப்போ அந்த 5% மக்களை தான் நமக்கு எதுவுமே விரும்பாதவங்க, அது நான் போட்டு கட்டியிருக்கேன். மொத்தம் 100% எடுத்துக்கிட்டேன்னா அந்த மூணையும் ஆட் பண்ணுங்கள், ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுங்கன்னா 5%, அந்த 5% தான் நமக்கு எதையுமே விரும்பாதவங்க, இந்த ஆப்ஷன் கரெக்ட். நான் டீச் பண்ண 1 மார்க்ஸ்லாம் நல்லா கிளாஸ் நோட்டில் காப்பி பண்ணிட்டு நல்லா ரீட் பண்ணி செல்ஃப் டெஸ்ட் எடுத்து அனுப்பி கொடுக்கேன். தேங்க்யூ.